நடிகர் ஜே எம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் ஆனா அவருக்கு உண்மையாலுமே தீவிர சிகிச்சை பிரிவுல தான் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி ரொம்பவே முடியாம தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது கேட்ட ரசிகர்கள் எல்லாம் சீக்கிரமா அவர் குணமாகி வரணும் அவர் எந்த ஒரு நிலமையில பார்க்கவே முடியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க இதே போல இன்னொரு செய்தியும் வந்திருக்கு நம்ம தமிழ்ல மன்மதலீலை கோமாளி இந்த திரைப்படங்கள் எல்லாம் நடிச்ச நடிகை சம்யுக்தா அவங்களுக்கு படப்பிடிப்பப்ப ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு இதுல அவங்களுக்கு நல்லாவே அடிபட்டிருக்கு கணுக்கால் முழங்கால்ல படுகாயம் ஏற்பட்டிருக்கு ரொம்பவே காயம் ஏற்பட்டதுனால வலி தாங்க முடியாம ரொம்ப துடிச்சு போயிருக்காங்க அந்த வழியோடவே அவங்களுக்கு சிகிச்சை போயிட்டு அந்த புகைப்படமும் வெளியாகி இருந்துச்சு இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வுல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க இன்னைக்கு என்னமோ அடுத்தடுத்து இந்த மாதிரி செய்திகளே வந்துட்டு இருக்கு நிறைய செலவு பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஒலிம்பிக் ஒலிம்பியாட் போட்டியை நடத்த இருக்காங்க சென்னையில ரொம்பவே எல்லா இடங்களையும் களை கட்டி இருக்குதான் சொல்லணும் நிறைய பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில இருக்காரு இத பார்த்து நிறைய பேர் நம்ம முதலமைச்சரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கூட போயிருக்காங்க இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா அவங்க கூட கலந்துக்கிட்டாங்க அந்த சமயத்துல உதயநிதி அவர்கள் வந்து ரஜினி அவர்களை பார்க்கறாங்க ஆனா ரஜினி அவர்கள் எந்த ஒரு பதிலும் அவரை கவனிக்கவே இல்ல அவரை பார்க்கவே இல்ல அவர் வந்து கண்டுக்காம இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த வீடியோக்களை பகிர்ந்து ஏன் வந்து ரஜினி அவர்கள் கண்டுக்காம இருந்தாங்க உதய அவர் கை கொடுத்தாரு ஆனா எதுவுமே கண்டுக்கலையே உதய அவர் நேர போய் அதனால ஐஸ்வர்யா அவங்க கிட்ட பேச போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இத அதிகமா இப்போ சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அஜித் அவர்கள் தெரிச்சு போயிருந்தாரு அங்க நிறைய ரசிகர் கூட்டம் அதிகமாயிருச்சு பொதுவாவே நடிகர்களை பாக்குறதுக்காக ரசிகர்கள் எவ்வளவோ வருவாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி அஜித் அவர்களை பத்தி சொல்லவே வேணாம் அவர் எங்க போனாலும் நிறைய கூட்டம் வந்துரும் அதெல்லாம் சமாளிச்சு அவரு வருவாரு அந்த வகையில திருச்சியிலயும் நிறைய பேர் வந்து கூட்டம் அதிகமா போட்டுட்டாங்க திரும்பி வரப்ப அதனாலயே ரொம்ப அவசர அவசரமா அவர் திரும்பி வந்திருக்காரு அந்த சமயத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த கூட்டமும் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப சீக்கிரமா வந்திருக்காராம் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் அதனால கண்டிப்பா ஐஸ்வர்யா அவங்க பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தை நிறைய பேர் தேடி பார்த்திருந்தாங்க ஆனா இன்ஸ்டாவுல எல்லாம் எந்த வாழ்த்தும் சொல்லல கண்டிப்பா வந்து அவங்க அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரசிகர்கள் இப்ப அதிகமா நிறைய கருத்து கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லா இடங்கள்லயுமே அவரோட ரசிகர்களால கொண்டாடப்பட்டிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவருக்கே தெரியாம நிறைய சர்பிரைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களா இப்ப அவருடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனதும் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் அதுவும் ஐம்பது வயசு ஆச்சு இப்பயே நீங்க நடிகராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் பதில் கொடுத்திருக்காரு எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு ஏங்க ஐம்பது வயசான சல்மான் கான் அவரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதே போல நம்ம தமிழ் திரையுலகிலையும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்னாலையும் முடியும் அதனால நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறதா சமூக வலைதளத்துல இப்போ நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த படத்துக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து பண்றதுக்கு தைரியம் வேணுங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு அண்ணாச்சி அவர்கள் கண்டிப்பா நடிப்பாராம் அடுத்த படத்திலயும் கண்டிப்பா நடிப்பாரு அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ கதை தான் கண்டிப்பா சர்வதேச அளவுல அதை கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் என்ன அடுத்து பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்களும் இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க